உங்கள் அடுத்த தலைமுறை யூடியூப் சேனலில் பம்பர் பரிசுகளை வெல்லுங்கள். டூ வீலர், சைக்கிள், தங்கம் மற்றும் வெள்ளி காசுகள் போன்ற பரிசுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அடுத்த தலைமுறை நியூஸ் என டைப் செய்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உடனுக்குடன் ஒளிபரப்பப்படும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஒரு மணி நேரத்திற்குள் கமெண்ட் பாக்ஸில் பதிலளிக்கும் நேயர்களுக்கு பம்பர் பரிசுகள் வீடு தேடி வரும் வாய்ப்பு. உங்கள் மகிழ்ச்சியே எல்லோரின் மகிழ்ச்சி. நல்லதே பார், நல்லதே செய். உங்கள் அடுத்த தலைமுறை யூடியூப் சேனலில் அதிரடி ஆஃபர். பயன்பெறுங்கள், அனைவரையும் பயன்பெற வையுங்கள். குழந்தைகள் போல் விவசாயிகள் வளர்க்கப்படும் தென்னை மரங்கள் பல்வேறு பகுதிகளிலும் வறட்சி மற்றும் தேங்காய் விலை குறைவு காரணமாக தென்னை மரங்களை அகற்றிவிட்டு விவசாய நிலங்கள், ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களுக்காக பல மாவட்ட தென்னை விவசாயிகளும் வியாபாரம் செய்யும் நிலை உள்ளது. இந்த வேதனையான சூழ்நிலையை சந்திக்கும் நிலையை கருத்தில் கொண்டு இதற்கு மாற்று வழி மற்றும் மக்கள் மேன்மை மற்றும் முழு ஆயுளுடன் மக்கள் வாழ என்ன செய்யலாம் என்பதை மாற்று வழி யோசித்த வனம் பவுண்டேஷன் நிர்வாகிகள் தென்னை மரங்களில் இயற்கையாகவே வடியும் நீரா பானங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்து மக்கள் அனைவருக்கும் தாய்ப்பாலுக்கு நிகரான சக்தி இதில் உள்ளதை புரிய வைத்து மகாத்மா காந்தியடிகள் அன்றே வலியுறுத்தியதை நினைவு கூர்ந்து நீரா பானங்களை தென்னை விவசாயிகள் அரசு விதிமுறையை கையாண்டு உற்பத்தி செய்து வியாபாரத்துக்கு அதிக அளவில் தரும் சூழ்நிலையை உருவாக்கும் நோக்கத்தில் ஓர் மகத்தான வழிமுறையை உருவாக்கி உள்ளனர் வனம் இந்தியா பவுண்டேஷன் நிர்வாகிகள். வணக்கம்ங்க, நல்லா இருக்கிறீங்களா? என்ற பேர் பாலசுப்ரமணியம். சொந்த ஊரே இங்க பல்லடத்துக்கு பக்கத்துல பணப்பாளையம்ங்க. நான் சென்னையில சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க. கடைசியா இப்ப மறுபடியும் பல்லடத்துல வந்து இந்த வனம் இந்தியா பவுண்டேஷன் சொல்றாங்க இல்லைங்களா, மரம் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறாங்க. அந்த அமைப்புல நான் செயல் தலைவரா உங்களோட பணியாற்றி கொண்டிருக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட நான் எதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா, காலங்காலமா நாம இந்த விவசாயத்தை பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா வந்து ரெண்டு பிரச்சனை நமக்கு, ஒண்ணு தண்ணி இல்லைங்க குடிக்கிறதுக்கு கூட, இன்னொன்னு விளையிற தேங்காய்க்கு விலை இல்லை. தண்ணி வேணும் அப்படின்னா நாம நிலத்துல தேடி தேடி பார்த்தா தண்ணி கிடைக்காது. வானத்துல இருந்து பொழியணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வனம் இந்தியா பவுண்டேஷன் இப்போ எல்லா பக்கத்துலயும் மரம் வச்சு வளர்த்திட்டு இருக்கோம். 3 வருஷம் 4 வருஷம் ஆகி போச்சுங்க. பொங்கலூர் பக்கம் எல்லாம் வச்சதுல இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அங்க மழை பெய்ஞ்சிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விதத்துல இப்ப மறுபடியும் தென்னைக்கு என்ன பண்றது, தேங்காய் 10 வருஷமா 10 ரூபாய் தாங்க விற்கிது. இப்படியே விற்றுட்டு போனா என்ன பண்றது? தங்கம் இன்னைக்கு என்ன விலை ஆகி போச்சு பாத்தீங்களா, 40,000 தாண்டிடுது. இந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா விவசாயம் எப்படி பொழைக்க முடியும்? வருங்கால சந்ததி எப்படி அந்த விவசாயத்தை செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்க. இதுக்கு ஒரு மாற்று வேண்டாமா? அந்த மாற்றை எப்படி உருவாக்குவது என்பதற்காகத்தான் இப்ப வனம் இந்தியாவினுடைய செயலாளர் ஸ்கை சுந்தரராஜன் ஐயா அவர்கள் இப்பொழுது உங்ககிட்ட அந்த மாற்றத்துக்கு உண்டான ஒரு வழியை சொல்லுவாங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நாங்க பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனுடைய செயலாளர் ஸ்கை சுந்தரராஜ் பேசுறேன். எனது தொழில் வந்து டெக்ஸ்டைல் தொழில். ஆனால் இப்போ விவசாயிகளுக்கு உதவி செய்வதற்காக பல்லடத்தில் இருக்கிற பிரமுகர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி மழைப்பொழிவை அதிகமாக்குவது, அதுதான் அதனுடைய நோக்கம். இப்போ ஒரு 46 கிராமங்களில் நாங்கள் மரங்களை வச்சு குறிப்பாக காட்டூர் புதூரில் மழை அளவை கூட்டியிருக்கிறோம். இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இப்போ இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை, வருமானத்தை இரட்டிப்பாக்குவது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு உலக தென்னை விவசாயிகள் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தலான்னு நிர்வாகிகள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கிறோம். நமது பாரத பிரதமர் கூட விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கணும், அதற்கு விவசாயிகள் முன்னெடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போது விவசாயிகளுடைய சார்பில் நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறோம். இந்த அமைப்பினுடைய நோக்கம் முதலில் தென்னை விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குறது, பிறகு படிப்படியாக ஒவ்வொரு பொருளாக மதிப்பு கூட்டி அதனுடைய பொருளை பேரம் பேசாத அளவிற்கு விற்பனை செய்வது. இதுதான் எங்களுடைய நோக்கமாக இதை ஆரம்பிக்கலான் இருக்கிறோம். அதுக்கு தான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிறோம். இதனால் என்ன நன்மை அப்படின்னா,
எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தேங்காய் எடுத்துக்கங்க, கடந்த 10 வருஷமாக அதே விளைஞ்சிருக்கு, ஆனால் எல்லா பொருளும் விலை ஏறிட்டே இருக்குது. அப்போ இது மதிப்பு கூட்டமோ அப்படின்னா தான் இந்த பொருளை வந்து விலை ஏற்ற முடியும். அதாவது ஒரு பொருள் வந்து ஒரு பொருளோட பற்றாக்குறை ஏற்படாமல் நம்ம வந்து ஒரு பொருளை விலை ஏற்ற முடியாது. அப்போது அதற்கு இந்த தென்னை மரத்தில் படுற நீரா அப்படிங்கிற ஒரு தெய்வீக பானத்தை உற்பத்தி பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அதாவது உங்களுக்கு தெரியும், தெளிவு நீரா கல், கல்லுக்கு அனுமதி இல்லை, இந்த நீராவுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு. இதை வந்து ஒரு விஞ்ஞான முறைப்படி இதை வந்து செஞ்சாதான் இது செய்ய முடியும். சாதாரண விவசாயினால் செய்ய முடியாது. இப்படி ஒரு நிறுவனத்தின் மூலமாக தான் இதைய இந்த நீரா பானத்தை இறக்க முடியும். அதற்கு ஒரு நிறுவனத்துக்கு லைசன்ஸ் வாங்கணும்னா நம்ம வந்து ஒரு நிறுவனம் ஆரம்பித்தாதான் அரசாங்கம் லைசன்ஸ் கொடுக்குது. இது தனி மனிதர்களால் முடியாது. அப்போ எல்லா விவசாயிகளையும் ஒன்று திரட்டி ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதை விஞ்ஞான முறைப்படி சந்தைப்படுத்துறது தான் இதனுடைய முதல் நோக்கமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் இதில் பங்குதாரராக ஆகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் இதுக்கு ஒன்றும் பெரிய செலவில்லை, நீங்கள் ஒரு அடிப்படையில் ஒரு விவசாயியாக இருக்கணும். அதற்கு எங்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் ஒரு 4 திசைகளுக்கு அனுப்பி வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பிரதிநிதிகளை வச்சுருக்கிறோம். தெற்கு பகுதி பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி அனந்தகிருஷ்ணன் போன்றோரையும், வடக்கு பகுதிக்கு பெருமாநல்லூர் சம்பத்குமார் மற்றும் சேடபாளையம் பழனிசாமி இவங்களையெல்லாம் நாங்கள் நியமிச்சிருக்கிறோம். கிழக்கு பகுதிக்கு காட்டூர் ராஜேஷ் ஈஸ்வரமூர்த்தி, மேற்கு பகுதிக்கு சின்னசாமி கருவாய் சின்னசாமி உதயகுமார் இப்படி போன்றவர்களையெல்லாம் நாங்கள் நியமிச்சிருக்கிறோம். எங்களுடைய பிரதிநிதிகள் தான் உங்களை வந்து இப்போது சந்திச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். இப்போது அவங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த ஆவணங்களை நீங்கள் கொடுத்து உதவிங்கன்னா நம்ம விரைவில் வந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து இந்த பகுதி மக்களை எல்லாம் நம்ம வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். நன்கொடை இல்லாமல் கல்வி கட்டணம் மட்டுமே. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். 100% தேர்ச்சி விகிதம். ஆதி பராசக்தி பாலிடெக்னிக் கல்லூரி, மேன்மருவத்தூர். இக்கல்லூரிக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கான்டாக்ட் 044-275-29234. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை.